இதை நம்பி தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி கடக்கத்தூர் சொல்லியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோரிடம் தலா மூன்று லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை சுமார் எண்பது லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளனர் பணம் கொடுத்து ஆறு மாதம் ஆகியும் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்து வந்துள்ளனர் வேலை வாங்கி தர முடியவில்லை கொடுத்த பணத்தையாவது திருப்பி தருமாறு பணம் கொடுத்தவர்கள் கேட்டுள்ளனர் வேலையும் வாங்கி தராமல் கொடுத்த பணத்தையும் திருப்பி தராமல் முருகன் இடித்தடித்து வந்துள்ளார் இதையடுத்து பணம் கொடுத்த இருபதற்கும் மேற்பட்டவர்கள் தருமபுரி நகர காவல் நிலையத்தில் முருகன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மல்லப்பாடி கிராமத்தில் இருந்த அரசு பேருந்து ஓட்டுநர் முருகனின் மனைவியான ஷீலா மற்றும் திருமாலை பிடித்தனர் அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் தலைவராக உள்ள அரசு பேருந்து ஓட்டுநர் முருகன் மற்றும் அவருடைய மைத்துனரான கோவிந்தராஜ் ஆகியோரை தேடியும் வருகிறார்கள் இந்த மோசடிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த மல்லப்பாடியை சேர்ந்த நாகராஜ் என்பிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க